பாரத் கௌரவ் திட்டத்தின் கீழ் காசி, கயா, கல்கத்தா உள்ளிட்ட புண்ணிய ஸ்தலங்களுக்கு திருவனந்தபுரத்திலிருந்து மே 5 சிறப்பு ரயில் புறப்பட்டது. 800 பயணித்த ரயிலில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து 220 மட்டுமே சென்றனர். 45,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டது. தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இட்லி, தோசை உள்ளிட்ட தென்னிந்திய உணவுகள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தனர். ஆனால் வட இந்திய உணவுகளே வழங்கப்பட்டது. இதனால் வயிற்றுப்போக்கு போன்ற உடல் உபாதைகளால் பலர் அவதிப்பட்டனர். பக்தர்கள் தங்குவதற்கு ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு செய்யவில்லை. தமிழ் தெரியாத ஹிந்தி வழிகாட்டிகளால் கோவில்களில் சிறப்பு குறித்து விளக்கம் தர முடியவில்லை. தங்கியிருந்த இடம், உணவு வழங்கிய இடம், கோவில் செல்ல என எங்கும் போக்குவரத்து வசதி செய்து தரப்படாததால் கூடுதலாக 2,000 ரூபாய் வரை செலவானதாக தெரிவித்தனர். ஆனால் ஏற்கனவே ஐஆர்சிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு போனது வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. முதல்ல பிரச்சனை வந்து கைடு பிரச்சனை. ஒவ்வொரு பெட்டியிலும் ஒரு கைடு இருந்தாங்க. அந்த கைடு முழுக்க முழுக்க ஹிந்தி மட்டும் தான் தெரியுது, தமிழ் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. எங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது, பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. ரெண்டாவது உணவு, இங்கே வந்து ஏற்கனவே விளம்பரத்தில் இருந்ததுனால தென்னிந்திய உணவுன்னு சொல்லியிருந்தாங்க. முழுக்க முழுக்க வடஇந்திய உணவு தான். டெய்லி மத்தியானம் சாயந்தரம் கம்ப்ளீட்டாக சப்பாத்தி சாதம் ரெண்டு வேலையும் அதுதான். பெரிய ப்ராப்ளமாக இருந்தது, நிறைய பேருக்கு ஏமாற்றம் வருது. சில இடத்துல விட்டாங்கன்னா தங்குறது ஒரு இடம், சாப்பிட்ற ஒரு இடம், அது கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. வயசானவங்களுக்கு நடக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இல்லை போட்டு போக்குவரத்துக்கு ஆட்டோ எதுவும் கொடுத்துருக்கோம். ஆட்டோவில் தான், ஆட்டோ நிறைய இருந்து நாங்கள் கையில் தான் காசு கொடுத்துருவோம். கையில் இருந்தது சார் காசு? ஆமாம், சில இடத்துல மட்டும் கொடுத்தாங்க. மேக்ஸிமம் ஆட்டோவே 1,000, 1,500, 2,000 ரூபாய் செலவு பார்க்கணும். தெரியாது, அது ஒரு பெரிய சொல்லுவாங்க.